இந்த கல்வி முறைதான் தஞ்சாவூர் விவசாய துபாய் ஷேக்கோட ஆறாவது மனைவியோட பிள்ளைக்கு ஆயா வேலை பார்க்க அனுப்புது. இந்த கல்வி முறைதான், இந்த கல்வி முறைதான் மேகாலயா ஜார்க்கண்ட் சப்பை மூக்கு பெண்ண ஈரோடு ரெஸ்டாரண்ட்ல தட்டு கழுவ வைக்குது. அஞ்சாறு வயசு சின்ன குழந்தைகளை சிக்னல்ல நின்னு ரைம்ஸ் புத்தகம் விக்க வைக்குது. இந்த கல்வி முறைதான் உத்தரப்பிரதேச சிறுவர்களை நீலகிரி தேயிலை தொழிற்சாலைகள்ல வேலை செய்ய வைக்குது. இந்த கல்வி முறைதான் புத்தகத்தை படிக்க வேண்டிய பிஞ்சு குழந்தைகளை சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைகள்ல வேலை செய்ய வைக்குது. இந்த கல்வி முறைதான் திருப்பூர் கம்பெனிகள்ல ஏழை குழந்தைகளை இரவு பகலா கண்ணு முழிக்க வைக்குது. உப்பு புளி மிளகாய போல கல்வி இன்னைக்கு கடை சரக்காயிருச்சு சார். இந்த கல்வி முறையே சரியில்லை. இந்த கல்வி முறையை பத்தி தான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். ஒவ்வொரு விலைக்கு தகுந்த மாதிரி வகை வகையான கல்வி உலகத்துல எந்த நாட்டிலையும் கிடையாது. காசுக்கு தகுந்த மாதிரி கல்வி, நிறைய பணம் வச்சிருக்காங்களா அவங்களுக்கு ஐசிஎஸ்சி கல்வி முறை, அதை விட கொஞ்சம் கம்மியா பணம் வச்சிருக்காங்களா அவங்களுக்கு சிபிஎஸ்சி கல்வி முறை, அதை விட கொஞ்சம் கம்மியா பணம் வச்சிருக்காங்களா அவங்களுக்கு மெட்ரிகுலேஷன் கல்வி முறை. ஒண்ணுமே இல்லாத எங்க மாதிரி ஏழை குழந்தைங்க அரசு பள்ளியில ஒரு கல்வி முறையில படிக்கிறாங்க. தேவையில்லாத விஷயங்களை வெளிநாடுகள்ல இருந்து காப்பி அடிச்சு அவங்க மாதிரி டிரஸ் போடுறோம், அவங்க மாதிரி பீஸா பர்கர் சாப்பிடுறோம், அவங்க மாதிரி டிஸ்கோ தே போறோம். அவங்கள மாதிரி டிரஸ் போடுறோம், அவங்கள மாதிரி பீஸா பர்கர் சாப்பிடுறோம், அவங்க மாதிரி டிஸ்கோ தே போறோம். ஆனா அவங்க கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு சார், அந்த விஷயங்களை நம்ம காப்பி அடிக்கிறது இல்ல. அது என்னன்னா, அங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சமமான கல்வி முறை தான் இருக்கு. மந்திரிகளோட குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரிய பணக்கார வீட்டு குழந்தைகளா இருந்தாலும் சரி, ஆடு மாடு மேய்க்கிறவங்களோட குழந்தைகளா இருந்தாலும் சரி, ஒரே கல்வி முறையில ஒரே ஸ்கூல்ல ஒன்னா உட்காந்து படிக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டுல மந்திரிகளோட குழந்தைகளும் பெரிய பணக்கார வீட்டு குழந்தைகளும் எங்க படிக்கிறாங்க? சாதாரண கூலி தொழிலாளி குழந்தைகளும் ஆடு மாடு மேய்க்கிறவங்களோட குழந்தைகளும் எங்க படிக்கிறாங்க? நீங்களே சொல்லுங்க சார். குழந்தைங்க கிட்ட இருக்க ஒரு ஏற்ற தாழ்வுகளையும் ஏழை பணக்காரர் என்கிற வேறுபாட்டையும் நீக்கிறதான் ஒரு கல்வி முறையோட பையன், அதுதான் அதோட வேலை. ஆனா இந்த கல்வி முறை மேலும் மேலும் ஏற்றத்தாழ்வுடைய ஒரு சமுதாயத்தை தானே சார் உருவாக்குது. சபாஷ். ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தைய சேர்க்கறதுக்கு திறமை அளவுகளா வச்சா அதுவே தவறு. ஆனா இன்னைக்கு நிறைய பள்ளிங்கள்ல வசதி தான் சார் அளவுகளா இருக்கு. காசு கொடுத்தா நம்ம வாங்குறோம், இதுக்கு பேர் கல்வியா சார்? வியாபாரம். கல்வி வியாபாரம் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையே சுடுகாடுதான் சார். லட்சக்கணக்கில் பண செலவழிச்சு கோடி கணக்கில் சொத்தை வாங்கி குவிக்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுக்குறீங்க. அவ்வளோ செலவழிச்சு படிக்கிறதுனாலதான் அவன் படிச்சு முடிச்சோன்ன லஞ்சம் ஊழல் வரதட்சணை இதெல்லாம் செய்யறாங்க. வேறு ஃபுல்லா விஷத்தை ஏத்திடுறீங்க, அப்ப பல மட்டும் இனிக்குமா? இங்க கல்விங்கிறது ஒரு வடிகட்டுதல் மாதிரி மாறிடுச்சு. கல்வி முறையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் நிறைய மாணவர்கள் தகுதி இல்லாதவங்க அப்படின்னு முத்திரை குத்தி வெளியே தள்ளிடுறாங்க. இவங்க எல்லாருமே என்ன மாதிரி ஏழை குழந்தைங்க. வெளிநாடு போகிறதுக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறதுக்கும் விரும்புற வெறும் 3% பேருக்காக தான் சார் இன்றைய கல்வி முறையே தயாரிக்கப்படுது. மழைக்காக கூட எங்க அப்பா அம்மா அவங்க பள்ளிக்கூடம் பக்கமே ஒதுங்கினது கிடையாது. நாங்க எப்படி சார் இந்த பேராச கூட்டத்தோட போட்டி போட முடியும்? சார், உங்ககிட்ட களிமண்ணையும் என்கிட்ட மணலையும் கொடுத்துறாங்க, ரெண்டு பேரையும் ஒரு கரடி பொம்மை செய்ய சொல்றாங்க. நீங்க எப்படி செஞ்சாலும் ஒரு கரடி பொம்மை செஞ்சிடலாம், ஆனா நான் என்ன செஞ்சாலும் ஒரு கரடி பொம்மை செய்யவே முடியாது. நானும் 12th முடிச்சுட்டு பெரிய MBBS காலேஜ்ல போய் சேர்றேன். அரசு பள்ளி மாணவர்களால MBBS காலேஜ்ல சேரவே முடியாது. இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நானும் சேர்றேன். எல்கேஜில இருந்து +2 வர பெரிய கான்வென்ட்ல இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவனும் MBBS வந்து சேர்றான். அங்க எல்லா பாடமும் ஆங்கிலத்திலேயே இருக்கிறதுனால அவன் ஈஸியா படிச்சுக்கிறான். நாங்க தாழ்வு மனப்பான்மையிலையும் வெக்கத்திலையும் ஒன்னா சூசைட் பண்றோம், இல்லைன்னா அந்த காலேஜை விட்டே ஓடி வந்துடுறோம். இதுவா சார் கல்வி முறை? சார், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கோத்தகிரியில பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல +2 படிக்கிறான். அவங்களுக்கு +2 பாடம் முக்கால் வாசி போன வருஷமே முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ரிவிஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனா எங்களுக்கு ஜூன் மாசம் தான் புக்கே கொடுத்தாங்க.
நான் என்னதான் படிச்சாலும் அவன் வாங்குற மார்க்கை என்னால வாங்கவே முடியாது. ஆனா எம்பிபிஎஸ் காலேஜோ இன்ஜினியரிங் காலேஜோ போகும்போது ரெண்டு பேருக்கும் ஒரே கட் ஆஃப் மார்க், ஒரே கல்வி முறையில இத்தனை வேறுபாடு. இது என்ன சார் கல்வி முறை? அரசு என்ன பண்ணணும்னா பிளஸ் ஒன்னுக்கும் பப்ளிக் எக்ஸாம் வை, பிளஸ் டூக்கும் பப்ளிக் எக்ஸாம் வை, ரெண்டு மார்க்கையும் டிவைட் பண்ணி ஒரே கட் ஆஃப் மார்க்கா வெளியிட சொல்லுங்க. இல்லனா அரசு பள்ளிகள்லயும் பிளஸ் டூ பாடங்களை பிளஸ் ஒன்ல இருந்தே நடத்த சொல்லுங்க. அப்பதான் என்ன மாதிரி ஏழை குழந்தைகளுக்கும் எம்பிபிஎஸ்ல இன்ஜினியரிங்ல ஃப்ரீ சீட் கிடைக்கும். ஆரம்ப கல்வி நிச்சயமாக இலவச தரமான கட்டாய கல்வியா தாய்மொழி வழி கல்வியா இருக்க வேண்டும் என்று 1948 உருவான சர்வதேச பிரகடனம் சொல்லுது. இங்க முனுசாமிக்கும் கண்ணம்மாக்கும் பிறந்த குழந்தை ஸ்கூல்ல தமிழ்ல பேசினா தண்டனை தர்றாங்க. அம்மான்னு மகன் கூப்பிட்டா சந்தோஷப்படாம இவ்வளவு செலவு பண்ணி உன் அம்மான்னு கூப்பிடுறதுக்கா இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தேன், மம்மின்னு கூப்பிடுன்னு குழந்தை அடிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல தாய்மொழி வழி கல்வி அப்படிங்கறதே அழிஞ்சிட்டு வருது சார். ரெண்டு வெள்ளக்காரங்க சந்திச்சா ஆங்கிலத்துல பேசிக்கிறாங்க, ரெண்டு இந்திக்காரங்க சந்திச்சா இந்தியில பேசிக்கிறாங்க, ரெண்டு மலையாளக்காரங்க சந்திச்சா மலையாளத்துல பேசிக்கிறாங்க. அவங்க பேசிக்கிறாங்க அப்படிங்கறது முக்கியம் இல்ல சார், தாய்மொழி அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட பேசிக்கிறாங்க. ஆனா ரெண்டு தமிழர்கள் சந்திச்சா மட்டும்தான் ஹாய் ஹவ் ஆர் யூ, ஆர் யூ ஃபைன், வாட் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் தெரியாத ஒரு தலைமுறை உருவாயிட்டு வருது சார். அனைத்து பாடங்களையும் ஆங்கிலத்திலேயே சொல்லி தரது, வீட்டுல எப்போதும் கூப்பிடுற அம்மா அப்பாங்கறதெல்லாம் இங்கிலீஷ்லயே கூப்பிட வைக்கிறது, ஒரு நாட்டையே ஆங்கில மயமாக்குறதுங்கிற ஒரு கொடிய தன்மை. இந்தியாவில 20 கோடி குழந்தைங்க இருக்காங்க, அதுல 3 கோடி குழந்தைங்க ஸ்கூல்ல சேரவே இல்லைன்றாங்க. இந்த குழந்தைங்க தான் கடத்தப்படுற குழந்தைகளாகவும் தெருவார குழந்தைகளாகவும் பிச்சை எடுக்கிற குழந்தைகளாகவும் இருக்காங்க. அதை உருவாக்குறது இன்றைய கல்விமுறை. ஒரு பொது பாடத்திட்டத்தை மட்டும் கொடுத்துட்டு சமச்சீர் கல்வின்றீங்க, என்ன சார் சமச்சீர் கல்வி? தமிழ் மீடியத்துல புக்கெல்லாம் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ் மீடியத்துல புக்கெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு, இதுக்கு பேர் சமச்சீர் கல்வியா? சமச்சீர் கல்வினா என்ன? ஒரு பொது பள்ளி முறையில வீட்டுக்கு பக்கத்துல உள்ள பள்ளியில அனைவரும் சேர்ந்தார் போல எந்த விதமான வர்க்க சாதி சமய ஏழை பணக்காரர் வேறுபாடற்ற ஒரு சூழ்நிலையில படிக்கிறதுக்கு பேர் தான் சமச்சீர் கல்வி. இதுக்கு பேர் சமச்சீர் கல்வியா? யார ஏமாத்திர வளர்த்திறாங்க? பள்ளிக்கூடங்களை என்னைக்கு கான்கிரீட் கட்டடங்கள்ல நடத்த ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே கல்வி பணக்காரங்க கிட்ட போயிடுச்சு சார். கல்வியை விற்கக்கூடிய சமூகம் ஒரு வெக்கங்கட்ட சமூகம் சார். இந்தியாவில பல்கலைக்கழகத்துல படிக்கிறத விட ஆரம்ப பள்ளியில படிக்கிறதுக்கு அதிகமா செலவாகுது. உலகத்திலேயே கல்விக்காக மிக குறைந்த நிதியை ஒதுக்கும் நாடுகள்ல இந்தியா ஒன்னு. ராணுவத்துக்காக 47% நிதியை ஒதுக்கிற நமது அரசு கல்விக்காக வெறும் 3% நிதியத்தான் ஒதுக்குது. கல்விக்காக ஒதுக்கப்படும் நிதி எதிர்கால இந்தியாவின் வளர்ச்சிக்கான முதலீடுங்கிறத நம்ம பொருளாதார மேதைகளால ஏன் சார் புரிஞ்சுக்க முடியல? எங்களோட உயிருக்கும் உடமைக்கும் எதிர்காலத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி முறைய கல்வி அமைப்பை நீங்க உருவாக்கியே தீரணும். நிதி இல்ல வழி இல்லங்கிற வழக்கமான பிச்சைக்காரத்தனமான பல்லவிகளை நிறுத்திட்டு தங்களோட குழந்தைங்களுக்கு தர்ற மாதிரியே தரமான கல்விய எல்லா குழந்தைகளுக்கும் தந்தே ஆகணுங்கிற உறுதிப்பாடு அரசுக்கும் ஆட்சியாளருக்கும் வந்தே ஆகணும். சாராய கடைகளை தேசியமயமாக்கிட்டு கல்வியை தனியாருக்கு தாரை வாத்து கொடுக்கறதுங்கிறது ஒரு அவமானகரமான குற்றம். நமது தாயின் மணிக்கொடி பட்டோலி வீசி பறந்து 66 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த கல்வி முறையால ஒவ்வொரு குழந்தைங்க இறக்கும் போதும் தேசிய கொடி தானே அரை கம்பத்துக்கு இறங்கிருது. பிச்சை எடுத்து உயிர் வாழ்றதை கேவலமா நினைச்ச இந்த சமூகத்துலதான் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று பாடுனா அரசனும் கவிஞனுமான அதிவீரராம பாண்டியன். எல்லோரும் சேர்ந்து பிச்சை எடுத்தாவது பெரும் நிதி சேர்த்து எங்களுக்கு உண்மையாலுமே தரமான கல்விய தரணும். எதிர்கால இந்தியாவை நாங்க பாத்துக்குவோம். ரெயின் கோவவே, இது எல்லாத்தையும் காசு கொடுத்தா நம்ம வாங்குறோம், இதுக்கு பேர் கல்வியா சார் வியாபாரம்.